உலகிலேயே மிக உயரமான பகுதி திபெத். கடல் மட்டத்திலிருந்து 16,000 அடி உயரத்தில் இந்த உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது திபெத். நவநாகரிகம், நகரமயமாக்கல் என தன் சுயத்தை இழந்துவிடாமல் அதன் பழமையான பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் ஆன்மீகத்தையும் இன்றும் மிக உயிரோட்டமாக வைத்திருக்கிறது இந்த மண். திபெத்தின் மக்கள் தொகை சுமார் 30 லட்சம் என கூறப்படுகிறது. திபெத்திய மக்களுக்கு அவர்கள் வாழ்வின் மிக முக்கியமான அம்சம் இறை வழிபாடு. அது அவர்கள் வாழ்வின் எல்லா அம்சங்களிலும் பின்னிப் பிணைந்துள்ளது. பான் எனப்படும் மதம் திபெத்தின் மிக பழமையான மதம். எனினும் இந்த தேசத்தின் மத ஆன்மீக முறைகளில் இந்து மதத்தின் தாக்கத்தையும் புத்த மதத்தின் தாக்கத்தையும் சேர்த்தே காண முடிகிறது. திபெத்திய பீடபூமியில் மனித வாழ்வு சுமார் 21,000 ஆண்டுகளுக்கு முன் துவங்கப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. இயற்கையுடன் இயைந்து வாழும் இந்த மக்களின் முக்கிய பயிர் பார்லி. பார்லியிலிருந்து செய்யப்படும் ஸ்தம்பா எனப்படும் சுவையான பதார்த்தம்தான் இவர்களது அன்றாட உணவு. மலைப்பிரதேசத்தின் குளுமையில் இதமான சூட்டில் இங்கே கிடைக்கும் பட்டர் டீ திபெத்தின் மிக பிரசித்தி பெற்ற பானம். திபெத்தின் மற்றொரு முக்கியமான அம்சம் இம்மக்களின் கட்டிடக்கலை. திபெத் வருவோர் பொட்டாலா அரண்மனையை காண தவறுவதில்லை. இது திபெத் கட்டிடக்கலைக்கு ஒரு அற்புதமான உதாரணம். 117 மீட்டர் உயரமும் 360 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த பிரம்மாண்டமான அரண்மனை 1,000 அறைகளை கொண்டுள்ளன. பௌத்த துறவிகளின் சந்திப்பு அறைகளும் வழிபாட்டு அறைகளும் சுமார் 1,000 கோயில்களும் இங்கே இருக்கின்றன. மேலும் புத்த மத நூல்கள் அடங்கிய மிக பிரம்மாண்டமான நூலகமும் இங்கே இருக்கிறது. இந்த கட்டிடங்களில் இந்திய மற்றும் சீன கட்டிடக்கலையின் தாக்கத்தையும் புத்த மதத்தின் தாக்கத்தையும் காண முடிகிறது. திபெத்தின் ஒவ்வொரு கல்வித் தளத்திலும் 2 நாகங்கள் பொருந்திய புத்த மத சக்கரத்தை காணலாம். அடுத்தபடியாக திபெத்திய ஆன்மீக மற்றும் கலாச்சார முறைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய மனிதர் மிலரப்பா. சுமார் 1,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மிலரப்பா இன்றும் திபெத்திய மக்களின் மனதில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் மனதில் மதிப்புமிக்க போதிசத்துவராக மிலரப்பா திகழ்கிறார். அவர் எழுதிய பாடல்களும் செயல்களும் இன்றும் அவரது அனுபவத்தின் ஆழத்தை நமக்கு உணர்த்துகிறது. அவரது பாடல்கள் உணர்வு பூர்வமானவை. அவைகள் எழுதப்பட்டவையோ அல்லது முயற்சி செய்து புனையப்பட்ட வார்த்தைகளோ அல்ல. ஞானமடைந்த அவரது உச்சபட்ச விழிப்புணர்வு நிலையிலிருந்து தாமாக உதிர்த்த வார்த்தைகள் அவை. ஆனந்த சாகரத்தில் மூழ்கியிருந்த மனிதரின் உள்ளத்திலிருந்து விழுந்த சில துளிகள் அவை.